தமிழகத்திற்கு காவிரியில் வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதில் வருகிற 16 தேதி முதல் 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு காவிரியில் வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவை ஒற்றை தலைமை கொண்ட நாடாக மாற்றிவிடாதீர்கள் என்று அன்றே முழங்கியவர் ஆசை தம்பி என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். சென்னையில் நடைபெற்ற திமுக முன்னோடி ஆசை தம்பியின் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் ஆசை தம்பியின் மரணம் குறித்து முதலமைச்சர் நா தழுதழுக்க கண்கலங்கியபடி பேசினார். ஆயுத பூஜையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக 3965 சிறப்பு பேருந்து இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 20, 21, 22 தேதிகளில் கூடுதலாக சென்னையிலிருந்து 2265 சிறப்பு பேருந்துகளும் பெங்களூரு, கோவை, திருப்பூர் ஆகிய நகரங்களிலிருந்து பிற பகுதிகளுக்கு 1700 சிறப்பு பேருந்துகளும் இயக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படத்தை காலை 9 மணி முதல் நள்ளிரவு 1:30 வரை திரையரங்குகளில் 5 காட்சிகள் திரையிட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இப்படம் வரும் 19 தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் கூடுதல் விலைக்கு டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது. லியோ திரைப்படங்களை திரையிடும் தியேட்டர்களை கண்காணிக்க சிறப்பு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் மற்றும் வாகன நிறுத்தும் இடங்கள் ஆகியவை முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பதனை இந்த குழுக்கள் ஆய்வு செய்ய உள்ளது. அதோடு விதிகளை மீறி அதிக கட்டணம் வசூலித்தால் தியேட்டர் நிர்வாகி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே ஷேர் ஆட்டோ விபத்தில் உயிரிழந்த கல்லூரி மாணவரின் குடும்பத்திற்கு அரசு அறிவித்த 2 லட்சம் இழப்பீடு தொகையை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க கோரி தேவனாம்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் எவ்வித அனுமதியும் இன்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மொத்தமே 10 TMC தண்ணீர் மட்டுமே இருப்பதால் தற்போதைக்கு மேட்டூர் அணையை திறக்க வாய்ப்பில்லை என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழகத்திற்கு 16000 கனஅடி தண்ணீர் கேட்பதுதான் ஒரே முடிவு என்றார். காவிரி விவகாரம் தொடர்பாக பாஜக அறிவித்துள்ள உண்ணாவிரத போராட்டத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நான் பார்க்கவே இல்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டலாக பதிலளித்தார். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாமை துவக்கி வைத்த அமைச்சர் உதயநிதி தமிழகத்தை பாரபட்சமாகத்தான் மத்திய அரசு பார்க்கிறது என குற்றம் சாட்டினார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் அக்டோபர் 20 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் காணொலி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து அவரது காவல் 8வது முறையாக நீட்டிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் வனப்பகுதியில் புலிகள் வேட்டையாடப்பட்டதில் பவாரியா கொள்ளையர்களுக்கு தொடர்பிருப்பதாகவும் முக்கிய குற்றவாளியை மகாராஷ்டிரா போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தமிழ்நாடு வனத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கைது செய்யப்பட்டவரை சத்தியமங்கலம் புலிகள் வேட்டை வழக்கில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணையை நவம்பர் 24 தேதிக்கு ஒத்திவைத்து உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு நீதிபதி அப்துல் காதர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் வாளையார் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜரானார். தொடர்ந்து சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அரசு தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கொடநாடு வழக்கு தொடர்பாக சந்தேகிக்கப்படும் செல்போன் டவர்களை சிபிசிஐடி அடையாளம் கண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொடநாடு, உதகை, சேலம், சென்னை, கேரளா உள்ளிட்ட இடங்களில் உள்ள 19 செல்போன் டவர்களை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விபத்தில் இருந்த கனகராஜ், சயான் யாரிடம் பேசினார்கள் என்ற விவரங்களை சிபிசிஐடி போலீசார் ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சம்பா நெற்பயிர்களுக்கான காப்பீட்டு பிரீமியமாக ஏக்கருக்கு 9484 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பலருக்கும் 10000 ரூபாய் மட்டுமே இழப்பீடாக வழங்கப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசே பயிர் காப்பீட்டு நிறுவனம் ஒன்றை தொடங்கி காப்பீட்டுத் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் பல இடங்கள் காலியாக உள்ளதாகவும் அதை மாநில ஒதுக்கீட்டிற்கு ஒப்படைத்து மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதியை நீட்டிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அகில இந்திய ஒதுக்கீட்டை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து அகில இந்திய தொகுப்புக்கு வழங்கப்பட்ட 16 MBBS இடங்கள் 4 கட்ட கலந்தாய்வுக்கு பிறகும் நிரப்பப்படாத நிலையில் அவை யாருக்கும் பயன்படாமல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தொகுதிகளில் பூத் கமிட்டி அமைத்தல், இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை அமைப்புகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை கண்காணிக்க மாவட்டம் வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்து அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று தொகுதி வாரியாக நடைபெற்று வரும் பணிகளை மேற்பார்வையிட அதிமுக உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக வரும் 17ஆம் தேதி சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தொகுதிகளில் பூத் கமிட்டி அமைத்தல், இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மற்றும் மகளிர் அமைப்புகளை ஏற்படுத்துதல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் வரும் 17ஆம் தேதி காலை நடைபெறவுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சனிக்கிழமை முதல் சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகிற 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நவராத்திரி பிரம்மோற்சவ விழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு ஆர்ஜித சேவைகள், VIP பிரேக் தரிசனம் உள்ளிட்ட சிறப்பு தரிசனங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வாகனம் தாக்கப்பட்ட வழக்கில் தேனி நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஆஜராகி வீடியோ கான்பரன்சிங் மூலம் சாட்சியம் அளித்தார். 2008ஆம் ஆண்டு ராமநாதபுரம் கமுதிக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு சென்றபோது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாகனம் சில சமூக விரோதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெறும் G20 நாடுகளின் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் உச்சிமாநாட்டை துவக்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி உலகில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவ வேண்டியது மிக அவசியம் என வலியுறுத்தினார். மாநாடு நடைபெறும் யசோபூமி அரங்கத்திற்கு வந்த G20 நாடுகளின் நாடாளுமன்ற சபாநாயகர்களை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வரவேற்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்து பாதுகாப்பு பொறுப்பை மத்திய ரிசர்வ் போலீஸ் படையிடம் வழங்கியது. இதனால் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய CRPF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு தற்போது Y பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. மத்திய பிரதேச மாநில தேர்தல் தொடர்பாக டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையில் தேர்தல் பணிக்குழு கூட்டம் கூடி ஆலோசனை நடத்தியது. மத்திய பிரதேச சட்டப்பேரவைக்கு நவம்பர் 17ஆம் தேதி தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வேட்பாளர் தேர்வு வெற்றி வாய்ப்பு குறித்து காங்கிரஸ் ஆலோசனை நடத்தியது. இதில் ராகுல்காந்தி, KC வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவுக்கு 111ஆவது இடம் கிடைத்திருக்கிறது. உலக பட்டினி குறியீடு பட்டியல் வெளியிடப்பட்டது. மொத்தம் 125 நாடுகள் தரவரிசைப்படுத்தப்பட்டிருந்தன. இதில் இந்தியா 111ஆவது இடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டு இந்தியா 107ஆவது இடத்தில் இருந்தது. இந்த ஆண்டு 4 இடங்கள் பின்தங்கியுள்ளது. நவம்பர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட சத்தீஸ்கர் மிசோரம் மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கரில் உள்ள 90 தொகுதிகளில் 20 தொகுதிகளுக்கு நவம்பர் 7ஆம் தேதியும் மீதமுள்ள 70 தொகுதிகளுக்கு நவம்பர் 17ஆம் தேதியும் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதேபோல் மிசோரமில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் நவம்பர் 7ஆம் தேதி 1 கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. டெல்லியில் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. உத்தியோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஓரிடத்தில் பற்றிய தீ தொழிற்சாலை முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து 26 வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்து போராடி தீயை கட்டுப்படுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருகை தந்த துர்கா ஸ்டாலினை கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் வரவேற்றனர். பின்னர் கோவிலில் நடைபெற்ற அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் ரங்கநாதர் மண்டபத்தில் வைத்து தேவஸ்தான அதிகாரிகள் அவருக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர்.
சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட வழித்தடம் ஐந்தில் ரயில் நிலையங்கள் அமைப்பதற்கு டாடா ப்ராஜெக்ட் நிறுவனத்துடன் 1847.54 கோடியில் ஒப்பந்தம் செய்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் சித்திக் தலைமையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன இயக்குநர் அர்ஜுனன் மற்றும் டாடா நிறுவனத்தின் துணைத் தலைவர் ராமன் கபில் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சென்னை மாநகராட்சி சார்பில் தினமும் 6000 மெட்ரிக் டன் குப்பைகள் அப்புறப்படுத்தப்படுவதாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் அருகே கட்டிட கழிவுகளை அகற்றும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியையும் துரிதப்படுத்த உத்தரவிட்டார். தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 12 காவல் உதவி ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை வேப்பேரி காவல் உதவி ஆணையராக ராஜா, பூக்கடை உதவி ஆணையராக தட்சிணாமூர்த்தி, சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் உதவி ஆணையராக சரண்யா, கோயம்பேடு உதவி ஆணையராக அருண், தீநகர் உதவி ஆணையராக சுதர்ஷன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் 113வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆயுள் தண்டனை கைதிகள் 9 பேர் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் ஒரே வழக்கில் தொடர்புடைய 9 கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 14 ஆண்டுகளுக்கும் மேலாக தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் தற்போது விடுவிக்கப்பட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் இனி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் போராட்டத்தால் கல்விப் பணிகள் பாதிக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கூறப்பட்டுள்ளது. இதனால் எக்காரணத்தை கொண்டும் இனி டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டங்களை நடத்த அனுமதி கிடையாது என வாய்வழி உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் கணவர் கோவிலுக்கு வராததால் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருவல்லிக்கேணி காவலர் குடியிருப்பில் ஜாம்பஜார் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் முத்து என்பவர் தனது மனைவி புனிதாவுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் முத்து கோவிலுக்கு வராத ஆத்திரத்தில் புனிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் பிரபல தொழிலதிபர் சுரேஷ் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். வணிகர் சங்க பேரமைப்பின் நகர தலைவராக உள்ள சுரேஷ் தனது வீட்டில் உள்ள அறையில் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மாவட்டத்தின் முக்கிய ஆறுகளில் ஒன்றான கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரி முதுநிலை மருத்துவ மாணவி தற்கொலை வழக்கில் பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் பரமசிவத்தை போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் மாணவியை மனரீதியாக துன்புறுத்தியதாக புகாருக்குள்ளான சீனியர் மாணவர்கள் ஹரீஷ், பிரீத்தி ஆகிய இருவரும் தலைமறைவான நிலையில் கல்லூரியிலிருந்து 3 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அரசு மருத்துவமனையில் வலிப்பு நோய்க்கு சிகிச்சை பெற்றவருக்கு வழங்கப்பட்ட மாத்திரைகள் உருகி பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்ததால் நோயாளி அதிர்ச்சியடைந்தார். தரமற்ற மாத்திரைகளை பறிமுதல் செய்த மருத்துவமனை நிர்வாகம் அண்ணாநகர் மருத்துவக் கிடங்கிலிருந்துதான் மாத்திரைகள் வந்ததாகவும் உயரதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதனை தெருக்கூத்து நாடகம் மூலம் நடித்துக்காட்டி என்எஸ்என் மெமோரியல் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தாம்பரத்தை அடுத்துள்ள அஸ்தினாபுரம் பிரதான சாலையில் உள்ள என்எஸ்என் பள்ளி சார்பில் அப்பள்ளி மாணவர்கள் தெருக்கூத்து நாடகம் நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசத்தினர். கல்வித்துறையில் இந்தியா அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்த AIAASE மற்றும் வாஸ்க் அமைப்புகள் கூட்டு அங்கீகாரம் வழங்க இணைந்துள்ளன. டெல்லியில் உள்ள லீ மெரிடியன் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் AIAASE மற்றும் வாஸ்க் அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டு அங்கீகாரம் மூலம் இந்தியாவில் சர்வதேச தரத்திலான கல்வி உறுதிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் உரிய நேரத்தில் பேருந்தை இயக்குவதில் ஏற்பட்ட தகராறில் அரசு பேருந்து நடத்துனரும் மற்றொரு பேருந்து ஓட்டுநரும் மாறி மாறி செருப்பால் அடித்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரைக்கு புறப்படும் ஏசி அரசு விரைவு பேருந்து உரிய நேரத்தில் இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த சாதாரண பேருந்து நடத்துனர் ஏசி பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அனுமதியின்றி மண் அள்ளிய லாரியை மடக்கிப்பிடித்த கிராம நிர்வாக அலுவலர் அவரது உதவியாளர் மற்றும் போலீசாரை லாரியை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆயக்குடி பொன்னிமலை சித்தன் கரடு பகுதியில் அனுமதியின்றி மண் அள்ளிய இரு லாரிகளை விஏஓ கருப்புசாமி அவரது உதவியாளர் மகுடீஸ்வரன் ஆகியோர் மடக்கிப்பிடித்த போது லாரியுடன் ஓட்டுநர்கள் தப்பி ஓடினர். திண்டுக்கல் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையினால் ஒத்தக்கன் ரயில்வே சுரங்கப்பாலத்தில் குளம்போல் மழைநீர் தேங்கியது. திண்டுக்கல் பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் வேடப்பட்டி செல்லும் சாலையில் உள்ள ஒத்தக்கன் சுரங்கப்பாலத்தில் கழிவுநீருடன் கலந்த மழைநீர் குளம்போல் தேங்கியது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். உதகையில் உள்ள அம்மாஸ் கிச்சன் என்ற உணவகத்தில் சாம்பாரில் இறந்த நிலையில் எலி கிடந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ராணுவ வீரர் ஜெகன் ஊட்டியில் உள்ள அம்மாஸ் கிச்சன் என்ற ஹோட்டலில் உணவு அருந்து சென்றபோது அவர்களுக்கு வழங்கப்பட்ட சாம்பாரில் இறந்த நிலையில் எலி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் முட்டையில் உள்ள ஊட்டச்சத்துக்களை முட்டையில் ஓவியமாக வரைந்து அசத்தினர். உலக சாதனை முயற்சியாக பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 1400 மாணவ மாணவியர்கள் ஒரு மணி நேரத்தில் 2000 முட்டைகளில் திருக்குறளை எழுதியும் அசத்தினர். பிறந்து 57 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை தாயிடம் பால் குடித்த போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சென்னை திருவிக நகரில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அக்பர் அலி ஜமீன் பாத்திமா தம்பதிகளுக்கு சமீபத்தில் குறை பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை தாயிடம் பால் குடித்துக் கொண்டிருந்த போது திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டு குழந்தை இறந்ததாக கூறப்படுகிறது. திருவாரூர் அருகே தனியார் பள்ளி வேன் மீது பைக் மோதிய விபத்தில் 2 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோழிங்கபுரத்தைச் சேர்ந்த ஜெகநாதன் மற்றும் ஐயம்பேட்டையைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகிய இருவரும் கல்லூரிக்கு பைக்கில் ஒன்றாக சென்றனர். அகர திருநல்லூர் என்ற இடத்தில் சென்றபோது பள்ளி வேன் மீது பைக் மோதியதில் 2 மாணவர்களும் உயிரிழந்தனர். நாகை அருகே சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரால் சேதமடைந்துள்ளது விவசாயிகளை கவலையடைய செய்துள்ளது. அறுவடைக்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சியுள்ள நிலையில் மழைநீர் வயல்வெளிக்குள் புகுந்ததால் நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் 14 தென் மாவட்டங்களில் பேரணி நடத்த அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி RSS சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உள்ளிட்ட அனைத்து மனுக்களும் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. அக்டோபர் 22 தேதி 8 இடங்களிலும் அக்டோபர் 29 தேதி 12 இடங்களிலும் பேரணி நடத்த அனுமதி வழங்கக் கோரி RSS மனு தாக்கல் செய்துள்ளது. சின்ன சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேகமலை வனப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சின்ன சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சின்ன சுருளி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பயன்பெறும் 25 மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கியது. அரியலூரில் சிமெண்ட் ஆலைக்கு செல்லும் டிப்பர் லாரிகள் சாலையில் போட்டி போட்டுக்கொண்டு முந்திச் செல்ல முயன்றதில் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் நபர் பரிதாபமாக உடல் நசுங்கி துடித்துடித்து உயிரிழந்தார். இதனிடையே சாலையில் டிப்பர் லாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு சென்றதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளுக்கான குறும்பட போட்டி மதுரையில் கோலாகலமாக நடைபெற்றது. கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 100 மேற்பட்ட இயக்குநர்கள் கலந்து கொண்டு தாங்கள் இயக்கிய குறும்படங்களை திரையிட்டனர். அதில் முதல் 3 இடங்களை பிடித்த குறும்படங்களுக்கு பரிசுகளுடன் கூடிய சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே வெளிமாநில மது பாட்டில்களை கடத்தி வந்த இருவரை கைது செய்த போலீசார் கார் மற்றும் 1,00,000 மதிப்பிலான மதுவை பறிமுதல் செய்தனர். தகவலின் அடிப்படையில் வந்த போலீசார் கந்தளி அருகே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் கர்நாடக மாநில மது பாட்டில்கள் 30 அட்டை பெட்டிகளில் இருப்பது தெரியவந்தது.
கன்னியாகுமரி ஸ்ரீ மூகாம்பிகா மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை விவகாரத்தில் தேசிய மருத்துவ ஆணைய அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மருத்துவ ஆணையம் மாணவர்களிடம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணை நடத்தியதாகவும் அப்போது பேராசிரியர்கள் உடனிருந்ததால் அவர்கள் சரிவர பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கத்தில் 12 வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். புல்லரம்பாக்கம் அடுத்த கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு அதே ஊரைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தனுஷை கைது செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அறுவடைக்கு தயாராக உள்ள பச்சை மிளகாய்களுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தாம்பாளையம் மற்றும் கருவேலன்பட்டியில் 4 ஏக்கரில் பச்சை மிளகாய் சாகுபடி செய்யப்பட்டது. மிளகாயின் விலை தற்போது 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாகையிலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை நாளை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நாகை துறைமுகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் மற்றும் மாநில அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கப்பல் போக்குவரத்தை தொடங்கி வைக்க உள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அதிக கட்டணம் வசூலித்தது மற்றும் அரசின் அனுமதிக்கு புறம்பாக இயக்கியது தொடர்பாக 4 ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற வாகன சோதனையில் சிக்கிய ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சேலம் அருகே மதுபோதையில் நடுரோட்டில் காரை நிறுத்திவிட்டு தூங்கிய நபரால் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஏவிஆர் சர்க்கிள் பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மதுபோதையில் காரை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு காருக்குள் தூங்கிவிட்டார். இதனை பார்த்த மக்கள் கார் கண்ணாடியை உடைத்து குடிபோதையில் உறங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்ப முயன்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மலைச்சாலையில் சென்ற சரக்கு வாகனம் தடுப்பு சுவரை உடைத்து 80 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. போடிநாயக்கனூரிலிருந்து மூணாறு செல்லும் போடிமெட்டு மலைச்சாலையில் மஹிந்திரா டோஸ் ரக மினி சரக்கு லாரி வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஏற்பட்ட பழுது காரணமாக தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு 80 அடி பள்ளத்தில் சரக்கு லாரி விழுந்து விபத்துக்குள்ளானது. கோவை சங்கனூர் அருகே தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி பெண் தூய்மைப் பணியாளரை குடும்பத் தகராறு காரணமாக அரிவாளால் வெட்டிய கணவரை போலீசார் கைது செய்தனர். தூய்மைப் பணியாளர் அனிதாவுக்கும் அவரது கணவர் வடிவேலுவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணியிலிருந்த அனிதாவை தேடி வந்து வடிவேலு அரிவாளால் தலையில் வெட்டினார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே தலைமை ஆசிரியரை கண்டித்து பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்பழனியில் உள்ள அரசு பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு பள்ளியில் படிக்காத மாணவர்களின் பெற்றோர்களை சமையலர் பணிக்கு நியமித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேட்டதற்கு தங்களது பிள்ளைகளின் டிசியை வாங்கிவிட்டு செல்லுமாறு தலைமை ஆசிரியர் கூறியதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் கணவனை இழந்த பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளித்தவர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. கஸ்தூரி நகரில் தனது மகன் மகளுடன் வசித்து வரும் பெண்ணுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் வாட்ஸ்அப்பில் ஆபாச வீடியோ அனுப்பி பாலியல் தொந்தரவுடன் மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் இஸ்ரேல் சென்றுள்ளார். அமெரிக்காவின் ஆதரவை உறுதிப்படுத்தும் வகையில் அவர் இஸ்ரேலுக்கு வருகை தந்துள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக இதேபோலவே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் சென்றார். அங்கு பிளிங்கன் இஸ்ரேல் அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசினார். ஹார்வர்ட் கெனடி பள்ளியின் வாரிய உறுப்பினர் பதவியிலிருந்து இஸ்ரேல் நாட்டின் கோடீஸ்வரர் இடான் ஆஃபர் மற்றும் அவரது மனைவி பாட்டியா ஆகியோர் விலகினர். இஸ்ரேலை குற்றம் சாட்டி மாணவர் அமைப்புகள் வெளியிட்ட அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அந்த அறிக்கைக்கு பல்கலைக்கழக தலைவர் கிளாடின் கே கண்டனம் தெரிவிக்காததாலும் பதவி விலகியதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அந்நாட்டு மக்கள் பீதியடைந்துள்ளனர். இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவாகியுள்ளது என தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கின. ஒரே வாரத்தில் ஏற்படும் 2வது நிலநடுக்கம் இதுவாகும்.
பிலிப்பைன்ஸ் தலைநகர மணிலாவில் தெற்கு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 5.2 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கம் ஓரியன்டல் மீண்டோரோ மாகாணத்தில் உள்ள பியூர்டோ கலேரியா நகரிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாலிவுட் நடிகர் மைக்கேல் டக்ளஸுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அனுராக் தாக்கூர் பதிவில், புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகரும் தயாரிப்பாளருமான மைக்கேல் டக்ளஸுக்கு 54வது சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் புகழ்பெற்ற சத்யஜித் ரே திரைப்பட வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்படுகிறது என்றார். லியோ திரைப்படத்தின் டிக்கெட் முன்பதிவு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற மாவட்டங்களில் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள லியோ திரைப்படம் வரும் 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகவுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. லியோ முழுக்க முழுக்க இயக்குநர் லோகேஷ் கனகராஜின் படம் என அகிம்சா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பியா ஆகிய நாடுகளில் லியோ படத்தை அகிம்சா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வெளியிடுகிறது. இந்த நிலையில் படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகம் இருப்பதால் 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே படத்தை பார்க்க வேண்டும் என அகிம்சா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேசிய சினிமா தினத்தை முன்னிட்டு ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட வடசென்னை திரைப்படத்தை திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இயக்குநர் வெற்றிமாறன், நடிகர் தனுஷ் கூட்டணியில் கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான வடசென்னை திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படம் வெளியாகி தற்போது 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. நடிகர் விஷாலுக்கு யோகிபாபு முருகர் சிலையை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். ஹரி இயக்கத்தில் விஷால், யோகிபாபு ஆகியோர் புதிய படத்தில் நடித்து வருகின்றனர். காரைக்குடியில் இப்படத்தின் ஷூட்டிங் நடந்தபோது நடிகர் யோகிபாபு முருகர் சிலை ஒன்றை வாங்கி விஷாலுக்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். அந்த புகைப்படத்தை விஷால் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகை வேதிகா மீண்டும் திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். காளை, முனி, பரதேசி உள்ளிட்ட படங்களில் நடித்த வேதிகா சமீப காலமாக திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்தார். இந்நிலையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் தற்போது 6 படங்களை கைவசம் வைத்துள்ளார். நடிகை த்ரிஷா அசர்பைஜானில் எடுக்கப்பட்ட தனது புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த நிலையில் நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி படப்பிடிப்பில் பங்கேற்றுள்ளாரா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு தற்போது அசர்பைஜானில் நடைபெற்று வரும் நிலையில் அதில் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடிப்பதாக கூறப்படுகிறது. பிரபல பின்னணி பாடகி கே எஸ் சித்ராவின் இசை நிகழ்ச்சி ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான புகைப்படத்தை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சிட்னியில் உள்ள கொலிசியம் தியேட்டரில் பாடகி சித்ராவின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதால் அதற்கான முன்பதிவுகள் கடந்த சில நாட்களாக நடந்து முடிந்தது. கோஸ்ட் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக மும்பை சென்ற கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அங்கு நடிகர் கமல்ஹாசனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் கமலுடன் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து விக்ரம் பட பாடலில் வரும் வரிகளையும் இணைத்துள்ளார். திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்காக குமரி மாவட்டத்திலிருந்து புறப்பட்ட சாமி விக்கிரகங்கள் தமிழக எல்லையான களியக்காவிளையில் இரு மாநில போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையுடன் கேரள அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த போஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மலைமேல் குமரருக்கு வேல் எடுக்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் புரட்டாசி கடைசி வெள்ளிக்கிழமையன்று விவசாயம் செழிக்க வேண்டியும் நக்கிரர் சாப விமோசனத்தை நினைவு கூறும் வகையிலும் இந்த விழா நடைபெறுகிறது. மூலவரின் தங்க வேலுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல்லக்கில் திருவீதி உலா நடைபெற்றது. நாமக்கல் அருகே வழிபாடு நடத்துவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த 7 ஆண்டுகளாக பூட்டி சீல் வைக்கப்பட்ட 13 கோவில்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து கோவில்கள் மீண்டும் திறக்கப்பட்டதால் கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிப்பட்டியில் உள்ள கருப்பசாமி கோவில் திருவிழாவில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். முக்கிய வீதி வழியாக வந்தபோது பெய்த மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பால்குடங்களை எடுத்து வந்து வழிபட்டனர். பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடங்களைக் கொண்டு கருப்பசாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. தென்காசி குற்றாலநாதர் கோவில் ஐப்பசி விசு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் ஐப்பசி விசு திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 5ஆம் நாள் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. விநாயகர், முருகன், குற்றாலநாதர், குரல்வாய் மொழி அம்மன் தனித்தனி தேரில் எழுந்துள்ள திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனா்.
சேலம் மாநகர் சின்ன கொல்லப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சின்ன திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலில் திருக்கல்யாண வைபவ பெருவிழா கடந்த மாதம் 21ஆம் தேதி முகூர்த்த கால் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. விழா ஏற்பாடுகளை ஐயன்மலை பக்தர்கள் குழுவினர் செய்திருந்தனர். தற்போதைய கிரிக்கெட் வீரர்களில் தனக்கு மிகவும் பிடித்த வீரர் பும்ரா தான் என நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் ட்ரெண்ட் போல்ட் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ட்ரெண்டிடம் தற்போதைய கிரிக்கெட் வீரர்களில் உங்களுக்கு பிடித்த வீரர் யார் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு தற்போதைய கிரிக்கெட் வீரர்களில் எனக்கு மிகவும் பிடித்த வீரர் பும்ரா என்றார். ஐசிசியின் செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரராக இந்தியாவைச் சேர்ந்த சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பெயர் பட்டியலில் சிராஜ் மற்றும் இங்கிலாந்து வீரரான டேவிட் மலானை பின்னுக்கு தள்ளி செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரராக சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பும்ராவை உலகின் மிகவும் ஆபத்தான பந்து வீச்சாளர் என்று புகழ்ந்த கம்பீர் அவருக்கும் ஷாஹின் அப்ரீடிக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருப்பதாக கூறியுள்ளார். வேகப்பந்து வீச்சில் இந்திய வீரர் பும்ரா மற்றும் பாகிஸ்தான் வீரர் ஷாஹின் அப்ரீடியை ஒப்பிட்டு பலரும் பேசி வரும் நிலையில் நாளை நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்தை முன்னிட்டு கம்பீர் இவ்வாறு கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நோக்கியா நிறுவனம் மொபைல் செப்டம்பர் 11ஆம் தேதி தனது G42 5G மாடல் மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. குவிக் பிக்ஸ் டெக்னாலஜியுடன் வெளியான நோக்கியா நிறுவனத்தின் முதல் மொபைலான இந்த மொபைல் 12,599 ரூபாய்க்கு வெளியானது. ஒரே ஸ்டோரேஜ் வேரியன்ட் மற்றும் 2 கலர் வேரியண்டில் மட்டும் வெளியான நோக்கியா G42 5G மொபைலின் புதிய வேரியன்ட் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒன் பிளஸ் நிறுவனத்தின் அடுத்த தயாரிப்பான ஃபோல்டு மாடல் மொபைல் ஒன் பிளஸ் ஓபன் இந்தியாவில் வெளியாகும் தேதியை ஒன் பிளஸ் இந்தியா தனது எக்ஸ் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த வாரம் இந்த மொபைல் இந்திய டெக் சந்தையில் வெளியாகவுள்ளது. ஒன் பிளஸ் ஓபன் வருகின்ற 19ஆம் தேதி மாலை 7:30 மணியளவில் மும்பையில் நடக்கும் நிகழ்வில் வெளியிடப்படவுள்ளது. புதியதாக ஜியோ பாரத் B1 4G என்ற மொபைலை ஜியோ நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் விலை ₹1,299 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த மொபைலை ரிலையன்ஸ் ஜியோ இணையதளம் மற்றும் அமேசான் ஆகிய தளங்களில் வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பேசிக் மாடல் மொபைலான இதில் ஒரு சிம் பயன்படுத்தும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. வோல்வோ நிறுவனம் அறிமுகம் செய்த C40 ரீசார்ஜ் எலக்ட்ரிக் காரின் விலையை 1,00,000 ரூபாய் வரை உயர்த்தியுள்ளது. இதுவரை இந்த கார் 100 யூனிட்டுகளுக்கு மேல் விற்பனையாகியுள்ளது. ஏற்கனவே XC40 ரீசார்ஜ் எலக்ட்ரிக் கார் அறிமுகம் செய்யப்பட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.